Bir gün şu dünyadan göçüp gidersen, Morning. Good morning, sir. Morning. Morning, ஒரு செஷன் முடிஞ்சு சார். Afternoon ஒரு 2 o'clock இன்னொரு செஷன் இருக்கு. உங்க செஷன். ஓகே, நான் பாத்துக்கறேன். சார், MD உங்களுக்கு ஒரு செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க சார். யாரு? ஒரு லேடி. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க சார். உங்களை பார்க்க வெயிட் பண்ணுறாங்க சார். வர சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ சார். சொல்லு தேவா. இப்போ எதுக்கு சார் எனக்கு செக்ரட்டரி? அதுவும் ஒரு பொண்ணு. இப்போ என்ன? லிசன் டு மீ ஃபர்ஸ்ட். நம்ம ஆஃபீஸ்க்கு தான் பொண்ணே வேணான்னு சொல்லியிருக்கல சார். நான் சொல்கிறத முதல்ல கேளு. ஒரு பொண்ணு ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துக்கே போயிருமே. ஷி இஸ் குட். ஃபோனை வச்சுட்டு வேலை வைப்பார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ சார், மை நேம் இஸ் ரூபா. ஐ எம் ஃப்ரம் தி ஹெட் ஆஃபீஸ். ஆக்சுவலி நான் ஹெட் ஆஃபீஸில் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஐ வுட் பி அ பெஸ்ட் பர்ஃபார்மர் அண்ட் ஐ கேன் ப்ராமிஸ் தட். என்னோடய ஹாபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐ லைக் சிங்கிங். டான்சிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் குக்கிங் எல்லாம் பண்ணுவேன் நான். அண்ட் டிட் ஐ ஆஸ்க் யூ டு சிட் டவுன்? சாரி. முடிஞ்சிருச்சா? எஸ். யூ மே கோ டு யுவர் சீட். சாரி சார். சார், 10:30 வந்து பார்க்க சொல்லிருக்காரு அண்ணா. ஆ, சொல்லுங்க மேடம். உங்க எம்டியே எப்படி இருக்காரு? ஏ மேடம், இது பிரச்சனைங்களா? இல்லை, ஆஃபீஸ் முதல் நாள் வந்திருக்கேன். எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க, பேசுறாங்க. அவர் தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. எம்டி சார் கொஞ்சம் மூடி டைப் மேடம். என்ன பெரிய மூடி டைப்? எம்டி சார் ரொம்ப நல்லவர் மேடம், ரொம்ப தங்கமானவர். எதை வச்சு சொல்றீங்க மேடம்? அவர் சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாருங்க. எங்கள் முதலாளி தான் எடுத்து வளர்த்தாருங்க. வெளிநாடுலாம் போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு மேடம். இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது காரணமே எங்கள் எம்டி தான் மேடம். என்னதான் வெளிநாடு போய் படித்தா என்ன பிரயோஜனம்? சிரிக்க கூட மாட்டேங்கிறாரு. எம்டி சார் ரொம்ப தங்க மேடம், ரொம்ப நல்லவருங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? இப்படி தான் மேடம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால. சார், சார் ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சார். என்ன ஆச்சு? ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க சார். பிரசவத்துக்காக குழந்தை முதல் ஆக வேண்டிய வேலைப்பாடு. ஓ, போக போக உங்களுக்கே தெரியும் மேடம் அவரோட நல்ல குணத்தை பத்தி. ஓகே. Everything is ready. Okay. Sir, bills. Sir, okay. Bills பார்க்கணும். எல்லாமே இப்போ பெண்டிங்கில் இருக்குது சார். என்ன இது? நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே டோன்ட் வரி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், குட் மார்னிங் சார். எவ்ரிபடி இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராஜெக்ட் சார். அடுத்த வாரம் நம்ம செமினார் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார். உங்கள் டேட்ஸ் படி இட்ஸ் ஓகே. இப்படி தான் போனீங்களா? லுக் அட் யுவர் ஃபேஸ். வாட் இஸ் திஸ் பியர்ட்? நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கீங்க, அதை தெரிஞ்சுக்கோ. முதல்ல இந்த தாடி எடுத்துகிட்டு வந்து என்ன பாருங்க. Within 10 minutes, we'll be having a meeting. Arrange immediately. Okay, sir. Ray? Sir? Ange enna confusion? Computer edhu prachana, sir. I think you can start. We are planning to conduct an international conference to enhance our students' ability. So do the needful. Letter inike draft panidunga. Okay sir. Head office kanapanu. Yes sir. Thank you sir. Sir. Ungakitta oru 2 minutes pesnu sir. என்ன பேசணும்? கொஞ்சம் பர்சனல். திஸ் இஸ் ஆஃபீஸ் டைம், நத்திங் பர்சனல். சார் நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் சார். நான் வேணா ஈவினிங் ஆஃப்டர் ஆஃபீஸ் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா? அது தப்பாயிடும். இல்லை நீங்கள் வேணா எங்கள் வீட்டுக்கு வாங்களே. அது இன்னும் தப்பாயிடும். சார் நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் சார் உங்ககிட்ட. கிரிபிள், யுவர் அட்ரஸ். ஓகே சார். திஸ் இஸ் மை அட்ரஸ் சார். என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. நான் ரொம்ப போல்டான பொண்ணு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருந்திருக்கேன். எதை நினைச்சாலும் அது செஞ்சிருவேன். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஐ திங்க் ஐ வாண்ட் டு மேரி யூ. Thanks for coming, sir. Please take your seat, sir. Sir, coffee? Let's break the silence. You're killing my time. என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. நான் ரொம்ப போல்டான பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருந்திருக்கேன். நான் எது நினைச்சாலும் அதை கண்டிப்பாக நான் செஞ்சிடுவேன். ஆனால்
இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்படி ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல. I think I want to marry you. என்னாச்சு? நான் ஏதோ தப்பா கேட்டேனா? I am sorry. நீங்க நினைக்கிறது நடக்காது. உட்காருங்க. எனக்கு ஒரு பதில் சொல்லாம நீங்க எங்கிருந்து போக முடியாது. I am sorry. ஏன்? நான் அழகா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களை விட அந்தஸ்துல குறைவான பொண்ணுன்னு நினைக்கிறீங்களா? டெல் மீ வை. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஆண் இல்ல. அப்போ பெண்ணும் இல்ல. வாட் யூ மீன்? எஸ், நான் சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்தேன். நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே நம்ம கம்பெனி எம்டி தான். என்ன மாதிரியானவங்க பெண்ணாக தான் மாறுவாங்க. ஆனால் நான் ஆணாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆணாக தான் இருந்துட்டுருக்கேன். என் மேலே அடிக்கிற வாசனை கூட ஆண் வாசனையாக தான் இருக்கணும். இந்த சமுதாயம் எங்களை எப்படி பார்த்தாலும் எங்களுக்கான கர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சலுகைகள் எவ்வளவோ கொடுத்தாலும் நோ யூஸ். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கூட என்னை வேறு மாதிரி தான் பார்ப்பீங்க. ஸோ ப்ளீஸ் லீவ் மீ.